எங்களுடைய பதிவாளர்கள் இந்த வங்கியுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டார்கள். என நானும் மீண்டும் மீண்டும் அதுவே சொல்வதை காட்டிலும் இந்த வங்கியினுடைய வைப்பு தொகை இன்றைக்கு இங்கு இருக்கிற பயனாளிகளுக்கெல்லாம் இன்றைக்கு பல்வேறு கடன்கள் கொடுக்கிறோம் என்றால் இந்த வங்கியினுடைய டெபாசிட் வைப்பு தொகை அதிகமாக இருப்பதனால் தான். இன்னைக்கு 31/3/2011 இருந்த வைப்பு தொகை மற்றும் இந்த வங்கியின் 546 கோடி ரூபாய் இன்றைக்கு 31/12/2019 இந்த வங்கியினுடைய வைப்பு தொகை 1107 கோடி ரூபாய் வைப்பு தொகை இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றது. அது மட்டுமல்ல, இந்த வங்கி இது மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய கூட்டுறவு வங்கியின் அனைத்து வங்கிகளும் இன்றைக்கு லாபகரமாக இயங்குகிறது என்றால் இதற்கு வித்திட்டவர் மனித புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். வங்கி கடந்த ஆண்டு மட்டும் 5.10 கோடி லாபம் ஈட்டிருக்கிறது என்ற ஒரு அருமையான செய்தியும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இது மாதிரி ஒவ்வொரு வங்கியும் சொல்லலாம், மதுரையில 24 கிளையிலும் தேனியில 10 கிளையிலும் இருக்கிறது என்பதையும், இது மட்டுமல்ல இன்னைக்கு பயிர்கடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மாவுடைய அரசு 2011-15/1/2020 வரை 97,47,677 நபர்களுக்கு 48,860 கோடி ரூபாய் இன்னைக்கு வட்டியில பயிர்கடன் கொடுத்துருந்தோம். என்னமா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, எப்ப கூட பார்த்துக்கிறது? இதெல்லாம் நாங்கள் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். ஓட்டு போட்ட மக்கள் இல்லையா, நீங்க என்ன நீங்க வந்து வாங்கிட்டு போக வந்திருக்கீங்க, நீங்க அடுத்தவங்கிட்ட சொல்லுவீங்க இல்ல இதெல்லாம் இந்த அரசு செஞ்சிருக்குது, நாங்க ஒண்ணுமே செய்யலன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, இந்த அரசு ஒண்ணும் செய்யலன்ற அவர் சொல்றாரா? இன்னைக்கு இந்திய அரசுல, இன்னைக்கு இந்திய அரசு எடுத்துக்கிட்டா எல்லா மாநிலத்திலும் தமிழகத்துடைய அத்தனை துறைகளும் தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பரிசு மலை கொடுக்குறேன். இதை கூட அவரால் தாங்கி போட முடியல, இதை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. இதை ரொம்ப பச்சைப்படுத்திட்டு சார், இன்னைக்கு தரவரிசைப்பட்டியலில் தமிழகம் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஒவ்வொரு துறையாக எப்படி எடுக்கிறாங்க, எப்படி முதல் மாநிலம் என்று அறிவிச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு மத்திய அரசு விளக்கமாக கொடுத்திருக்கிறது, ஊடகங்கள் தெளிவாக சுட்டி காட்டப்படுறது. அப்படி இருந்தால் அதை கூட மூடி மறைத்து இந்த அரசை குற்றம் சொல்லி கொண்டிருப்பவர் மாண்பு எதிர்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எனவே இன்னைக்கு இந்த அரசு அமைந்த பிறகு இத்தனை பேருக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் இன்னும் ஒன்று சொன்னோம்னா, மாண்பு நம்முடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 16/2/2017 முதல் 15/1/2020 வரை பயிர்கடன் பெற்ற நபர்கள் 34,21,904 பேர். இதுக்காக இந்த பயிர்கடன் மட்டியிலா பயிர்கடன் வழங்கிய தொகை 22,136 கோடியே 58 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம். ஆனா இது நாங்க கொடுத்திருக்கோம், ஆனா திமுக இது 3 ஆண்டுகள்ல இத்தனை கோடி ரூபாய், ஆனா திமுக காலத்துல கொடுத்தது எங்களை திட்டுகிறார் இல்லையா? எனக்கு எதிர்கட்சி தலைவர், இந்த அரசு ஒண்ணும் செய்யல, உருப்படியாக செய்யல, நாங்க ஏதோ ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ற, அவங்க காலத்துல 5 ஆண்டுகள் கொடுத்த தொகை 9,163 கோடி, எது பெருசு? 22,000 கோடி பெருசா, 9,000 கோடி பெருசா? அவருக்கு அது தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் கணக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், அதை படிச்சுட்டு அவர் பேசணும்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன்.